தினகரின் கல்வி கண்காட்சியில் சமையல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தினகரின் கல்வி கண்காட்சியின் நிறைவு நாளான அன்று பெண்களுக்கான சமையல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு வகையான உணவு பண்டங்களோடு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சார்ந்த பெண்கள் குவிந்தனர். விழா மேடையில் ராகி சேமியா, நவதானிய பிரியாணி, பீட்ரூட் அல்வா, பாகற்காய் பக்கோடா, நவதானிய மாவு, மீன் சப்பாத்தி, முளைப்பயிறு சாதம் என பல ஆரோக்கியமான உணவுகள் அணிவகுத்தன. இந்த சமையல் போட்டியில் முதல் பரிசான மிக்சியை தூத்துக்குடியைச் சார்ந்த வனஜா பெற்றார். நவதானிய மற்றும் சிறுதானிய உணவு வகைகளுக்காக அவருக்கு அப்பரிசு வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசான கேஸ் ஸ்டவ் செய்துங்க நல்லூரை சார்ந்த வசந்திக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது பரிசான குக்கரை தச்சநல்லூரை சார்ந்த ஆண்டாள் பெற்றார். நான்காவது பரிசான செல்போன்களை வண்ணார்பேட்டையை சார்ந்த தாஜு நிஷா, ஜாஹின், பாழகி சார்ந்த மகாலட்சுமி, பாழகி சார்ந்த சொர்ண செல்வி ஆகிய மூன்று பேரும் பெற்றனர். ஐந்தாவது பரிசான வாட்சுகளை தூத்துக்குடியை சார்ந்த பாகம்பிரியால், ஆலங்குளம் சாந்தி, பாளி சந்திரா மற்றும் காமாட்சி ஆகியோர் பெற்றனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளாக தவா வழங்கப்பட்டது. போட்டி நடுவர்களாக நெல்லை நட்சத்திர ஹோட்டல் ஆர்ஆரின் ஹோட்டல் துணை பொதுமேலாளர் சங்கரமூர்த்தி, தலைமை சமையல் நிபுணர் ராஜ் நாராயணன் ஆகியோர் செயல்பட்டனர். வணக்கம், இது வந்து சங்கரமூர்த்தி. நானும் எங்களோட ஹோட்டல், நான் வந்து ஆர்ஆரின் ஹோட்டல்லேருந்து வர்றேன். இவர் வந்து எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபு. நாங்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு நல்ல உணவு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த ஃபுட்டு இதெல்லாம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து இட் இஸ் நாட் டு பி ஏ டிஸ்கரேஜிங். இது சமையல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து ஒரு கலை. ஸோ இந்த கலையில் வந்து சம்மந்தப்பட்டவங்க, ரொம்ப இன்டீரியராக தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி அதை வந்து ஆராய்ந்து அதுக்கு வந்து ஒரு முடிவுக்குன்னு வர முடியும். இப்போதைக்கு இது வந்து ஸ்கேடும் தினகரனும் சேர்ந்து இது வந்து மகளிருக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து எங்களோட ஷெஃப் வந்து இதுக்கு வந்து இஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் எ ஜட்ஜு. இவர் இதை என்ன முறைப்படியில் செயல்படுத்துகிறாருன்னு சொன்னால், அதாவது ஃபுட்டுடைய டிஸ்பிளே, அதோடைய ஃப்ரேக்னன்ஸு, அதோடைய குவாலிட்டி, அவங்களுடைய செயல்முறைகள், இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. மை நேம் இஸ் ராஜ் நாராயணன், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் இருக்கிற ஆர்ஆர்என் ஹோட்டலில். முதல்ல இந்த தினகரனுக்கும் ஸ்கேடுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டுறோம். நாங்கள் ஒரு 25-30 பேர் இந்த லேடிஸ்கள்லாம், மகளிர்கள்லாம் வந்து ஒரு நல்ல சமையல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் எந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுக்க விரும்புகிறோம், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் குவாலிட்டியான ஃபுட்டு, மெத்தட் ஆஃப் குக்கிங். ஸோ இந்த பேசிஸில் வந்து நாங்கள் அதை செக் பண்ணி அதுக்கு ப்ரெசன்டேஷன் சில பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.